இல்லை இப்போ அது உதயநிதி வர்சஸ் அண்ணாமலையான்றது வந்து இப்போ ஒரு டூ ஏர்லி டூ சே அப்படிதான், அது வந்து காலம்தான் நிர்ணயிக்கணும் எதிர்காலத்தில் தான். ஆனால் உதயநிதி பேசிய பேச்சுக்கு ரியாக்ஷன் கொடுக்க வேண்டியது அண்ணாமலையோட கடமை அப்படின்றதுக்காக அவர் கொடுக்குறார். ஏனென்றால் அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக இந்து தர்மங்களை நம்புகிற ஒரு இடத்துல இருக்கிறார். இப்போ நம்ம என்னென்னா அந்த கருத்துக்குள்ளே தான் போகணும். அந்த கருத்து என்னென்னா இப்போ சனாதன தர்மம் அப்படின்றத வந்து ரொம்ப காலமாக வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பேசிகிட்ருக்காரு, எதிர்ப்பாக நம்ம வீரமணி பேசிகிட்ருக்காரு, கே வீரமணி தலைவர் பேசிகிட்ருக்கார் ஐயா. ஆனால் இப்போது உதயநிதி பேசும்போது அந்த முழு புரிதலோடு பேசுகிறாரா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்று, சனாதன தர்மத்திற்கும் இந்து தர்மத்திற்கும் நீங்கள் வேறுபடுத்திட முடியுமா அப்படின்றது? ஏன்னா நீங்க எதை எதிர்க்கிறீங்களோ அதை நேரடியாக எதிர்க்கணும். அவர் ஏற்ற தாழ்வுகளை தான் அவரும் அதை தான் சொல்றாரு. மதம் எந்த இடத்துலயும் அவர் மதத்தை குறிப்பிட முழுசா சொல்ல வர நானு. அதாவது நான் மதத்தை குறிக்கல அப்படின்றது கூட போன ஒருத்தர் உதாரணம் சொன்னாரு. நான் பொது உடைமை ஒழிப்பு மாநாடு நடத்துறேன் அப்படின்னு நடத்துறா, நான் நடத்தலாம், நான் ஆனால் கம்யூனிஸ்ட்டுக்கு அதில் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் விவாதம் பண்ணார். அந்த மாநாட்டில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து உட்காருவாங்களா? ஏன்னா பொது உடைமை ஒழிப்பு மாநாடு தான் நான் நடத்துகிறேன், நான் வந்து கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு மாநாடு நடத்தலை. பொது உடைமை வந்து யாருக்கு சிக்கல் இல்லை இது எப்படின்னா, இல்லை அந்த தலைப்பு வந்து ஒரு நெருடல் இருக்கும் அப்படின்றதுக்காக. என்னென்னா இப்போ இன்னொன்று, நான் பிராமணை எதிர்க்கல, பிராமணியத்தை எதிர்க்கிற, ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு? பிராமணர்கள் எல்லாருமே பிராமணியத்தை கடைபிடிக்கிறவங்க, அவங்க அவங்க கொள்கைகளே இருக்குது. பிராமணியத்தை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான பிராமணன் அப்படின்றதான அவங்க கொள்கை. அப்புறம் நான் சங்கத்தமிழனை எதிர்க்கிறேன், நான் விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் தான் சங்கத்தமிழன், சங்கத்தமிழன் விடுதலை சிறுத்தைகள். பிராமணியத்தை ஆதரிக்கிறவங்க இருப்பாங்க. நேரடியா எந்த எதிர்ப்பு கடத்துல இருக்கிறீங்க அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா, சனாதன தர்மம் அப்படின்றது ஹிந்து தர்மம்ன்றது தான் அடையாளப்படுத்தப்பட்டது. இப்போ பனாரஸ் யூனிவர்சிட்டி புக்கு, நீங்கள் அது 448 பக்க புத்தகங்கள், அதில் வந்து சனாதன தர்மா அண்ட் அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஹிந்து ரிலீஜன் அண்ட் எத்திக்ஸ் ரைட்டு 1904 பனாரஸ் யூனிவர்சிட்டியில் கொடுத்த புக்கு. ராஜா முதற்கொண்டு அதை தான் பேசுகிறாங்க. அந்த புக்கில் முதல் பக்கத்துலேயே இருக்கிறது சனாதன தர்மா அண்ட் அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஹிந்து ரிலீஜன் அண்ட் எத்திக்ஸ். அப்போ சனாதன தர்மம் எது? ஹிந்து ரிலீஜன், அதை தான் சொல்லுது. ஆனால் எல்லாருக்கும் தெரியுமானா, 140 கோடி மக்களில் 19.5% சிறுபான்மையினர், மீதி இருக்கிற 100 கோடி மக்களுக்கு, ஹிந்து மக்களுக்கு அந்த சனாதன தர்மத்தை பற்றி தெரியுமானா? தெரியாது. அவங்க அதில் அவங்கள தெரியாமையே சிலதை ஃபாலோ பண்ணுறாங்க, தெரியாமையே சிலது எதிர்க்கிறாங்க. காலத்தால் அதில் வந்து நேர்மறையாக இருக்கிற கருத்துக்கள் எடுத்துக்கொள்ளப்படும், அதில் இருக்கிற குறைகள் நிராகரிக்கப்படும். ஆனால் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சனாதன தர்மத்தை பற்றி பேசும்பொழுது அந்த நம்பிக்கை சார்ந்து இருக்கிறவங்க அதை விமர்சிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ எனக்கு வந்து நான் வேறு மதத்தை சார்ந்தவனா, என்னுடைய மதத்தில் என்ன இருக்குது அதை பார்க்கணும். அதே மாதிரி மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அவங்க மதத்தில் என்ன இருக்குது அதை பார்க்கணும். நல்லது இருந்தால் எந்த மதத்துக்காரும் பாராட்டலாம். கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது ஒரு பெரியாரோ ஒரு அம்பேத்கரோ வந்திருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பல விஷயங்களை தொடர்ந்து சமூகத்தில் பேசக்கூடியவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால், அவர்கள் மதத்தில் இருக்கக்கூடியதை மட்டுமே பேசி கொண்டிருந்தால் இன்றைக்கி நமக்கு ஒரு பெரியார் கிடச்சிருப்பாங்களா இல்லை ஒரு அம்பேத்கர் இருந்திருப்பாங்களா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், பெரியார் அம்பேத்காரே என்ன செய்தார்? அம்பேத்கர் கடைசி காலம் வரைக்கும் இந்துன்னு அவர் சொன்னார். நான் இந்து தான், நான் நேசிக்கிறேன், இந்துவை நேசிக்கிறேன். ஆனால் இந்துல இருக்கிற குறைபாடை நான் சுட்டி காட்டுறேன். கடைசி கட்டத்தில் அவர் பௌத்த மதத்துக்கு மாறுறதுக்கு விரும்பினார். ஆனால் அவர் மாறுறதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாருன்றது அவருடைய குழுக்கள் போய் மாறினாங்க லட்சக்கணக்கில். அவர் நம்ம வரலாறு செய்தி பதிவு பண்றாருங்க, 1956 அக்டோபர் மாதம் அவர் வந்து இந்துவாக நான் வாழ விரும்பவில்லை சொன்னார். பௌத்தத்துக்கு போய் 22 உறுதிமொழி ஏற்கிறார். இல்லை, என்ன சொல்ல வரேன், எனக்கு இந்து மதத்தில் நம்பிக்கை இல்லை, நான் கடவுளையே நம்ப மாட்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் இந்து மதத்தை கேள்வியே அதுதான். இப்ப நீங்க வந்து மூன்றாவது மதம், அதாவது கிறிஸ்தவனும் இல்ல இஸ்லாமியனும் இல்ல, ஆனால் ஹிந்துவும் இல்ல, நான் வந்து இன்னொரு மதத்தை சார்ந்தவன், மதம் இல்லா மதத்தை சார்ந்தவன். அதுக்கு இந்துக்கு சம்பந்தம் மதத்துல இருக்கிறவர்கள் அப்ப வந்து என்ன, எனக்கு வந்து மதத்தின் மேல் நம்பிக்கை இருக்கு, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கு, ஆனால் என் மதத்துல இருக்கிற குறைபாடுகளை நான் நீக்க வேண்டும் போராடுறேன். நேரடியா ஒரு கேள்வி கேக்குறேன் சார், இந்த சர்ச்சை இவ்வளவு விவாதிச்சிருக்கோம் நம்ம அரங்கிலே, இதை பத்தி நிறைய நீங்களே கூட பேசியிருக்கீங்க, இன்னமும் இந்த சர்ச்சை ஓயாததற்கு என்ன காரணம், ஒரு அரசியல் விமர்சகரை எப்படி பாக்குறீங்க? இல்ல ஓயாததுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கு நீங்களே சொன்னீங்க, இப்போ வட மாநிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே இவர் கருத்துக்கு உடன்படலை ஆல்மோஸ்ட். அதாவது இவங்க கூட்டணியில் இருக்கிறதும் சரி, எதிர்கூட்டணியில் இருக்கிறவங்களும் சரி, எதிர்கூட்டணியில் உக்கிரமாக எதிர்க்கிறாங்க, இவங்க கூட்டணியில் மென்மையாக எதிர்க்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இவர் கருத்துக்கு யாருமே உடன்படலை. காரணம் என்னென்னா, அந்த கருத்து வந்து நீங்கள் வானத்தை நோக்கி கையை வீசுகிற மாதிரி தான். அது சனாதன தர்மன்றது கடல் மாதிரி, அதில் இருக்கிற கொள்கைகளும் வாழ்வியல் நெறிமுறைகளும் கடல் மாதிரி, அதில் எதை எதிர்க்கிறீங்க அப்படின்றத நீங்கள் குறிப்பிடணும். மொத்த சனாதன தர்மத்தையும் நான் எதிர்க்கிறேன் அப்படின்றது வந்து ஒரு ஹிந்து தர்மத்தை மறைமுகமாக எதிர்க்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது தான் நான் என்னுடைய கேள்வி. இல்லை, அது பாராட்டுறது வந்து முதலமைச்சர் அவருடைய கடமை, பாராட்டுறாரு. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ 1000 குடமுழுக்கு பண்ணிருக்கோன்னு அது ஒரு வெள்ளை அறிக்கையாக நீங்கள் வந்து தாக்கல் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்தெந்த நாட்களில் எந்தெந்த கோயில்களுக்கு பண்ணது, சின்ன கோயிலேருந்து பெரிய கோயில் வரைக்கும், அதை ஒரு தேர்தல் வாக்குறுதி எப்படி 128 பக்கம் கொடுத்தீங்க, 520 வாக்குறுதிகள், அது மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு எதிர்கட்சி கேட்குறாங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ உதயநிதி பேசின விஷயத்திலே என்னென்னா, அதோடய சாராம்சம், அதாவது கடந்த காலத்தில் வந்து இப்போது நம்ம தொல் திருமான ஐயா பேசியிருக்காரு, அது சில கருத்துக்களோடு பேசுகிறாரு. ஆனால் நம்ம உதயநிதி பேசினதில் என்ன விமர்சனம் வருதுன்னா, அவர் சொன்னது வந்து ரெண்டு விஷயம் சொன்னார். எதுக்காக ஒழிப்புன்னு நான் சொன்னேன்னா, பெண் உரிமை, அப்புறம் வந்து உடன்கட்டை ஏறுற பழக்கம், உடன்கட்டை ஏறுனதை ஒழிச்சதே எங்கள் திராவிட இயக்கம் தான் அப்படின்னு, திராவிட இயக்கங்கள் தான். ஆனால் உடன்பட்டை ஏறுறதை ஒழிச்சது வந்து 1829 வருஷம் டிசம்பர் 4 அதற்காக சட்டம் இயற்றப்பட்டது. 1829 கிட்டத்தட்ட 200 முன்னாடி, அப்பொழுது திராவிட இயக்கங்கள் கிடையாது. அதை ஒழித்தவருக்கு போராடியவர் யார்னா, ராஜாராம் மோகன் ராய் என்பவர் ஒரு வைதீக பிராமணர், ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலியில் பிறந்த ஒரு வைதிக பிராமணர் தான் அதை எழுத்தாரு. ராஜஸ்தான்லேயும் மேற்கு வங்காளத்திலேருந்து தான் அது கொண்டு வர இருந்தது அதிகமாக. அப்போ மேற்கு வங்காளத்திலேருந்து இந்த கவர்னர் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். அன்றைக்கு எதிர்த்தாரு, சனாதனத்தை எதிர்த்தாரு. இதை வந்து வரலாறு, இது அதனால தான் சொல்கிறாங்க இந்த வரலாறு. அதே நேரத்தில் இன்னொன்று, இப்போ ராமாயணத்தை மகாபாரத்தை எல்லாரும் மேற்கோள் காட்டுறோம். ராமாயணத்தை எழுதின வால்மீகி வந்து ஒரு வேடுவர் இனத்தை சேர்ந்தவர். இப்போ அந்த ராமாயணத்தில் மதிவானம் கூட நிறைய உதாரணங்கள் காட்டினார், எப்படி வந்து சனாதன கொள்கையால் பாதிக்கப்படுறாங்க நம்ம அடுத்த இன மக்கள் அப்படின்றாங்க. ஆனால் எழுதுனது வந்து வால்மீகி ஒரு வேடுவர். அதே மாதிரி மகாபாரத கதையை எழுதுனது வியாசர் வந்து, அவர் ஒரு மீனவர் குலத்தை சேர்ந்தவர். அப்போ என்னென்னா, அதில் இங்கே தான் புறநானூறு வருது. புறநானூரில் என்ன சொல்கிறாங்கன்னா, கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. அதாவது கீழ்ப்பட்டவன், அதை தாழ்த்தப்பட்டவன் ஒருத்தர் நினைக்கிறோம், ஆனால் அவர் கற்று தேர்ந்து தெளிவான அறிவோடு இருந்தால் உயர்ந்த ஜாதி என்று சொல்லுபவனும் அவனுக்கு பின்னால் சென்று அவனிடம் கற்றுக்கொள்வான். இந்த அரசியல் மாசம் தேர்தல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த பக்கமும் இவங்களுக்கு 2 வருட காலம் ஆட்சி முடிஞ்சிருக்கு, நிறைய ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குமோன்ற ஒரு அச்சம் இருக்கு. மத்தியில் கிட்டத்தட்ட 2 இருந்துட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 2 தேர்தலாக அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் பலனளிக்கவில்லை. தேர்தல்ன்றது உங்களுக்கு தெரியும், கூட்டணி இருந்தும் கூட்டணி இல்லாமலும். அப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு போக, ஒரு எமோஷனலாக இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து கையாளும் போது ஏதோ ஒரு விதத்தில் இருவருக்கும் அட்வான்டேஜ் இருக்கும்ன்ற எண்ணத்தில் போகிறாங்களா? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம இந்து சகோதரர்கள் வந்து அரசியலையும் ஆன்மீகத்தையும் தனித்தனியாக பார்க்குறாங்க. அரசியல் பேச்சுக்காக தலைவர்கள் வழி வழியாக பேச்சுட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஓட்டுன் போது அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கும்முடி பூண்டியை தாண்டிட்டோம்னாலே சரி, நீங்கள் திராவிடம் இன்னும் சொல்கிற கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த பகுதியில் கூட இதை வந்து ஒரு உணர்வு பூர்வமாக எடுத்துக்குவாங்க. இன்றைக்கு உதயநிதி பேசி அங்கே என்னன்னு போகுதுன்னா, அந்த இடத்துலலாம் ஹிந்து தர்மத்திற்கு எதிராக பேசுகிறார், இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறார் என்பது தான் அங்கே போய் சேருது. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் மங்கி போகக்கூடிய வாய்ப்பு.